வணக்கம் வெண்கடுகோட மருத்துவ குணங்கள் பத்தி பார்க்க போறோம் கடுகுல கருங்கடுகு வெண்கடுகு நாய்கடுகு மலைக்கடுகு சிறுகடுகு கடுகு அப்படின்னு பல வகைகள் இருக்குது கருப்பு கடுகு நம்ம தினமும் சமையலுக்கு பயன்படுத்துகிறது தான் கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஆனால் வெண்கடுகை நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெண்கடுகு பார்த்துருப்பாங்க இது நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும் சிறுநீர் அடைப்பை சரி செஞ்சு சிறுநீர் அளவை பெருக்கும் வெண்கடுகுல ரெண்டு கிராம் அளவு அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து விஷப்பொருள் சாப்பிட்டவங்களுக்கு கொடுத்தா வாந்தி ஏற்பட்டு அது மூலமாக விஷம் வெளியேறிடும் ஒரு கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்கடுகை போட்டுக்குங்க எண்ணெய் எதுவும் ஊற்றிடக்கூடாது இதை வெறுமனவே வறுத்துக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் இது மாதிரி படப்படன்னு பொறிஞ்சு வந்துடும் கலர் லேசாக மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு இதை ஒரு ஆர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுருங்க தேவைப்படும் எடுத்துக்கலாம் வெண்கடுகு பத்து போடுறதுக்கு இந்த வெண்கடுகு பொடியில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நாட்டு மருந்து கடைகளில் இது மாதிரி கலர்ச்சிக்காய் பொடி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்களே கலர்ச்சிக்காய் வாங்கி பொடி செஞ்சுக்கலாம் கலர்ச்சிக்காய் பொடி செய்கிறது எப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் இது மாதிரி கலர்ச்சிக்காய் பொடியில் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கலர்ச்சிக்காய் பொடியும் கை கால் வீக்கத்துக்கு நல்ல பலன் தரும் ஒரு முட்டையோட வெள்ளை கருவை எடுத்துக்கங்க முட்டை பத்து போடுவாங்கல்ல அதே மாதிரி தான் இதுவும் இது ரொம்ப நல்ல பலன் தரும் முட்டை சேர்க்க பிடிக்காதவங்க கோதுமை மாவில் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க முட்டையுடைய வெள்ளை கருது அப்படி இல்லைன்னா கோதுமை மாவில் அரை ஸ்பூன் இதில் ஏதாவது ஒன்றை போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் வழுவழுப்பாக கெட்டியாக உதிராமல் பிடிச்சிக்கும் இது மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க வீக்கம் இருக்கிற இடத்துல இந்த வெண்கடுகு பேஸ்ட்டை பத்து மாதிரி போட்டுட்டு இந்த காட்டன் துணியை வச்சு அப்படியே கட்டிடுங்க தொடர்ந்து இது மாதிரி செய்கிறப்ப எந்த இடத்துல வீக்கம் வலி இருந்தாலும் உடனே வீக்கம் வத்திடும் சளி இருமல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க மார்பு மேலே இந்த வெண்கடுகு பத்து போடலாம் தலைவலி இருக்கிறவங்க நெத்திக்கு மேலே வெண்கடுகு பத்து போடலாம் குளிர்காலத்தில் கை கால்கள் சில பேருக்கு ஜில்லுட்டு போயிருக்கும் அவங்களுக்கு இந்த வெண்கடுகு பேஸ்ட்டை துணியில் வச்சுட்டு ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல வச்சு கட்டு போட்டால் அதிகப்படியான ஈரப்பதம் நீங்கி உடலுக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும் வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது இந்த வெண்கடுகையும் சேர்த்து போடுவாங்க வீட்டில் எந்த கிருமியும் நெருங்காது நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த வெண்கடுகு சாம்பிராணி புகை கொடுக்கும் இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இந்த வெண்கடுகு சாம்பிராணி போடுறதுக்கு நீங்கள் எப்பவும் எப்படி சாம்பிராணி போடுவீங்களோ அதே மாதிரியே சாம்பிராணி போட்டுருங்க நல்ல புகை வரும்போது இந்த அளவுக்கு வெண்கடுகை எடுத்து இது மாதிரி தூவு நாப்பில் போடுங்க வெண்கடுகு நல்ல படப்படன்னு பொறிஞ்சு வரும் அவ்வளோதான் நம்மளை சுற்றி இருக்கிற காற்றில் இருக்கிற மாசு கிருமிகளை நீக்கி ஆரோக்கியமான சூழ்நிலையையும் மன அமைதியையும் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் சித்த மருந்துகள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ